ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன ரெசிபினா, ஒரு சிம்பிளான நான்வெஜ் ரெசிபி தான். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னென்ன ரெசிபிஸ்னால், சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, மட்டன் குழம்பு, இதெல்லாம் வீட்டு முறைப்படி என்னென்ன மசாலாஸ் யூஸ் பண்ணி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்ககிட்ட வரும். வாங்க, நம்ம இந்த ரெசிபிஸ் எல்லாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன மசாலாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மட்டன் கிரேவியும் குழம்பும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். நான் கிரேவிக்கும் குழம்புக்கும் ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கிறேன். ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மட்டனை நம்ம குக்கரில் ஒரு விசில் அளவுக்கு விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது குக்கரில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை இதில் சேர்த்திக்கலாம். இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மட்டன் வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம இதில் தண்ணி சேர்த்திக்கலாம். மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நான் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கிறேன். இப்போது குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் குழம்புக்கும் கிரேவிக்கும் தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வடக்கல் வச்சுக்கலாம். அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இதில் 350 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சிருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட இஞ்சி சின்னதாக மூணு துண்டு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்திக்கலாம். 10 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இது கூடவே 15 வரமிளகாய் கிட்ட எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு, மூணு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் சேர்த்திட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளுக்கு தேவையான மசாலா பொருள் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் குழம்புக்கு தேவையான பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்திக்கலாம். குழம்பு எந்த பதத்தில் வேணுமோ அந்த அளவுக்கு இது கூட தண்ணி சேர்த்திக்குங்க. தண்ணி அதிகமாக சேர்த்த வேண்டாம். ஏன்னா மட்டன் வேக வச்சதுலேயும் தண்ணி இருக்குது. பார்த்துட்டு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. குழம்பு ஒரு கொதி வரட்டும். வந்ததுமே அதில் நம்ம வேக வச்சுருந்த மட்டனை இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இது கூட நம்ம வேக வச்ச மட்டன் எல்லாம் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. உப்பு எதுவும் இப்போ சேர்த்த வேண்டாம். ஏன்னா மட்டன்லேயும் உப்பு சேர்த்திருக்கிறோம், மசாலாலேயும் உப்பு சேர்த்திருக்கிறோம். அதனால் உப்பு பத்துலேனா பார்த்துட்டு நம்ம சேர்த்திக்கலாம். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மட்டன் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டனை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லி இலை தூவி நம்ம குழம்பு இறக்கி வச்சிடலாம்.
ஒரு சிலர் குழம்புலேயே மட்டனை போட்டு வேக வைப்பாங்க. நான் தனியாக குக்கரில் எடுத்து வேக வச்சிட்டேன். இப்படியும் குழம்புலையும் போட்டு வேக வைக்கலாம். இப்போ மட்டன் கிரேவி பார்க்கலாம் வாங்க. மட்டன் வறுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுமே இதில் 4 சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பேஸ்ட்டில் பாதி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். நம்ம இது கூட தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது. அதுக்கு பதிலாக குழம்புலேருந்து 2 கரண்டி குழம்பு இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது கூட 1/2 மூடி தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தேங்காய் சேர்த்து செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாவில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். 1-10 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டனை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி குழம்புல போட்டு பாதி மட்டன் எடுத்து நீங்கள் வறுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1-10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும், நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி ஆயிரும். மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், நம்மளோட மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் ஏற்கனவே வேக வச்சு எடுத்ததுனால ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்லை. மசாலாவும் நல்லா வணக்கி எடுத்ததுனால பச்சை வாசனை அதிகமாக இருக்காது, அதனால் 1-10 நிமிஷம் மட்டும் வெந்துச்சுன்னா போதும், சீக்கிரமாக மட்டன் கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 15 பல் அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுக்கிறேன், அதை சேர்த்திக்கலாம். சின்னதாக இருக்கிறதுனால 15 பூண்டு எடுத்திருக்கேன், நீங்கள் பெருசாக இருந்தால் 10 மட்டும் எடுத்துக்கோங்க. 1 துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்திக்கலாம். 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்திட்டு இது கூட 10 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். 2 துண்டு பட்டை நான் பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டேன், அதை சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாம். 2 கிராம்பு சேர்த்திட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்திக்கலாம். இது கூட 1 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்தி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம தாளிச்சு விட்டுடலாம். இப்போ பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுமே இதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்திட்டு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட மிளகாய் எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை, நம்ம ஏற்கனவே மசாலாவில் வரமிளகாய் சேர்த்திருக்கிறோம். இது கூட மிளகாத்தூளும் ஆட் பண்ண போகிறதால நம்ம பச்சை மிளகாய் எதுவும் இது கூட சேர்த்த வேண்டாம். 1 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட தக்காளி வேகறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1-2 நிமிஷம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் ஆட் பண்ணினதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு இது வெந்து வரணும். இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வணங்கியாச்சு. இது கூட நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்திக்கலாம். இந்த சிக்கனை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இந்த சிக்கன் கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம்.
கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது கூட தண்ணி எதுவும் நம்ம சேர்த்த வேண்டியதில்லை, சிக்கன்லேயே தண்ணி விட்டு வெந்து வரும். அதை பொறுத்து நம்ம எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தணுமோ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டு வெந்திருக்குதுன்னு. இப்போ நான் இது கூட முக்கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி அதிகமாக சேர்த்த வேண்டாம், சிக்கன் மூழ்கி வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும், அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி. இப்போ மூடி வச்சிடலாம், ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்.